ஹலோ மாப்ள அத்தா எந்த ஊர்ல இருக்க நான் திருநா கோயில இருக்கேன் ஆ கடச்சிரும்ல நீ கலப்படாதீர நானோட தான் வருவேன் சே என்ன பண்ண தெரியல பரட்ட ஒருவே கிடைக்க மாட்டான் அத்தா வேற போன் பண்ணிட்டே இருக்காரு அண்ணே ஒரு ஐடியா இல்ல நேரா சங்கத்துக்கு போமா சங்கம்னா அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு தெரியுமா ஓ இப்போ நம்ம ஊர்ல ஒரு தவசம்னா ஐயர் கிடப்பானா இதுவே ராமேஸ்வரமா இருந்தா மொத்த ஐயர் இங்கதான் இருப்பாங்க ஆமலே நேரா போறோம் தூக்கம் நீ இப்ப வந்த விஷயமும் உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் இப்ப கூட வீடு பூந்து எங்க ஆளை மிரட்டிருக்கீங்க எங்க ஊருக்குள்ளேயே போய் எங்க ஆட்களையே அடிச்சிருக்கீங்க முதல்ல இடத்த காலி பண்ணல நீ இப்ப வந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்ப வர முடியாதா வர முடியாதுல இது ஓ ஊருன்னு நினைச்சியா எங்க ஊரு எங்க பேட்ட ஏன் பேட்ட முதல்ல எந்திரிச்சு வெளியே போட மேல எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா மாப்பிள ஆள் கிடைச்சிட்டாங்களா இல்ல தான் இந்த பையன் அங்கே எல்லாம் சொல்லி வச்சிருப்பான் போல ஒருத்தன் வரமாட்டான் கொல்லப்படாதீங்க யாரையா பிடிச்சிட்டு வந்துடும் என்னாச்சுங்க ஆள் வந்தாச்சா நீ உள்ள போட்டி அண்ணே டீ வேலை அங்கே பாத்தியா ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்டு நம்ம லட்சுமணி மகன் ராக்கெட் மாதிரி இல்லை ராக்கெட்டே தான் ஆமாம் அவன் ஒரு ஆளே போதுமே அம்புடி சொல்லி முடிச்சு விடுவேன் என்னென்ன சொல்கிற போல அமைக்கலாம் டீ வேலை அங்கே சடுங்கு பண்ண ஆள் இல்லாமல் ஊரே பணத்தை போட்டு காத்து கிடக்கு ஒருத்தர் சீக்கிரம் அவனை போய் கூப்பிடாம டீ முக்கிய மட்டி போல ஏழு 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 நீ லட்சுமண மகன் ராக்கெட் தானே யார் நீங்கள் நீ ராக்கெட் மரியாதையாக பேசுங்க இப்போ என்ன வேணும் நான் சிங்கப்பூர் மலேசியானு போய் சம்பாரிச்சு கடை போட்டா நீங்க ராக்கெட்டு பக்கெட்டுங்க கட்டிங்க சேவிங்க கட்டியும் இல்ல ஜெயும் இல்ல ஒரு சடங்கு ஜெயம் செய்யணும் இல்ல இளவுலாம் எனக்கு தெரியாது இந்த இளவுலாம் நான் வேண்டாம் தானே டவுன்ல வந்து கடையை போட்டேன் திருப்பி இந்த அளவுக்கு கூப்பிடுதியா துட்டு நிறைய வாங்கல துட்டு ஏன் நிறைய இருக்கு இந்த மாதிரி நாலு காரியம் என் வீட்டுல வச்சிருக்கேன் நாலு நான் வேணா துட்டு தரேன் கிளம்பு கிளம்புங்க வந்துட்டானு இல்லை இப்படி மரியாதைலாம் பேசிட்டு போலாம் என்ன அது அக்கிரமாமல் இருக்கு வெளியே வேற வெயில் இறங்கிட்டே இருக்கு வேணுமே வீம்புக்கு இப்படி பண்ணலாம்ல அவனுக்கு மண்டக்கு இருக்கு ஜாஸ்தி ஒத்தையிலே இருந்துகிட்டு இந்த ஊரையே எதிர்க்காமனா அவனுக்கு எவ்வளோ நெஞ்ச வைத்திருக்கணும் அவனெல்லாம் சும்மா விட்டுடலாமா இன்னைக்கு சுடலாண்டி குடும்பத்துக்கே வராதவன் நாளைக்கு உனக்கும் எனக்கும்னா எப்படி வருவான் ஒரு வீட்டு பிரச்சனையா ஊர் பிரச்சனைவே ஒவ்வொரு போகத்துக்கும் நெல் புது துணி அது மட்டும் இல்லாம நல்லது கெட்டது அத்தனைக்கு அவ்வளவு செஞ்சிருக்கான் இதெல்லாம் இல்ல மைத்துக்காவ இந்த பயல அன்னைக்கே குத்தி குடல உருவாம விட்டது நம்ம தப்புதாவே அந்த காந்தி பெரியார் இருக்கானே அவன் பண்ற வேலைதான் இதெல்லாம் சும்மா அப்படி பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம் வாங்க ஒரு எட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துருவான் அவன் அதுக்கெல்லாம் மசிய மாட்டான் வீம்பு பிடிச்சவன் மசிய அப்பவ அந்த திமிரு பிடிச்ச பயலுக்காண்டி ஊர் தலைகுடிய கூடாது ஆமா அவனை நான் பாத்துக்கிறேன் ஐயா ஆள் வந்துட்டு இருக்கு என்னடா சொல்ற சின்னசாமி அவரா சின்னசாமி என்ன சின்னசாமி அவன் மாமனே வந்துகிட்டு இருக்கான் இல்ல பட்ட இந்த வந்துட்டா பார்த்தால ஆமனே ஒதுங்காட இறங்கி வாங்க மாமா எதையாவது அறிவிட்டு தான் பண்ண வேண்டியது கலை ஏமலை வழி படிச்சிருக்க என்னல மாமன மருமன நாடகம் வரமாட்டாரு
உங்களுக்கு குடும்பத்தோட கொடுத்துறேன் பாருங்க. கொடுத்து கொடுத்து வர. எதுக்கு இப்ப நீங்க இங்க போறீங்க? உங்களை யாராவது போக சொன்னாங்களா? ஒரு போன் பண்ணி கேட்க மாட்டீங்களா அவங்கிட்டயாவது? இல்ல நீங்க எல்லாருக்கும் போங்க. சரி 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 போகலையே, போ உள்ள போ. சொந்தக்காரங்க போற அழுது அழுது ஓஞ்சு போயிட்டாங்க. நீ மட்டும் ஒவ்வொரு ரூம்பா உட்கார்ந்த அழுத சரி. தாத்தாவோட பெட்ரூம்ல பரண்டு உருண்டு அழுதைய அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். தாத்தா சவத்தை தூக்கும் போது போடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி அவனு யாருக்குள்ள தெரியும். நீங்க கும்பிட்டு குடும்பத்துக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? எதுக்கு என் உடம்பு இப்படி போட்டு சிரிக்கிய? துஷ்டி கேட்க வந்தவங்கெல்லாம் என் குடும்பத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. என் பிள்ளை வரேன்னா என்னையா? ஐயா நான் வரம்பியா? ஆம்பளை செய்யற சடங்க பொம்பளை செய்யக்கூடாது வெள்ளையம்மா. அதனால என்னையா? என் பேரை குலசேர வருவாம்பியா? வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்வாம்பியா? நீங்க போங்கய்யா, நான் கூட்டியாரேன். போங்க சார். ஐயா ஐயா வரம்பியா, சடங்கு செய்ய அவரு என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்ட? படு. நீ கனவு கண்டிருக்க புரியுதா? நான் உன் மகன் ஞாபகம் இருக்கா உனக்கு? எங்க இருக்க போகுது? நீ படு. அதையே நினைச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் யாராவது பண்ணிப்பாங்க. நீ கத்துன பாட்டு ஏதோ பாம்பு வந்துருச்சுன்னு பயந்துட்டு பாலி ஆகிற மாட்டேன். யாரே
எசக்கே, சின்ன சாமி ஊர்ல ஒத்தவளா இருக்கான்னு நினைச்சால அவனுக்கு நான் இருக்கல. ஏய், நீ எல்லாம் இவனுக்கு ஏந்துக்கிட்டு வர்றனாலதான் இவன் இந்தாட்டம் போடுறான். முதல்ல ஒன்னு கொல்லணும்ல. ஏய், கொல்லுங்களே இவனை.